சார், என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது? நேற்று இரவு திடீரென்று ராஜ்பவனிலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. 6 மணி அளவில் இன்று 6 மணி அளவில் கவர்னர் தங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆக என்ன காரணம், எதற்கு அழைக்கிறார் என்ற விவரம் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் கவர்னர் அழைத்திருக்கிறார் என்றால் அதோ முக்கியமான விஷயம் இருக்கும் என்று கருதி நானும் எங்களுடைய தலைமைக் கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர், எதிர்க்கட்சியினுடைய துணைத்தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் இன்று வந்து ஆளுநரை சந்தித்தோம். சந்தித்த நேரத்தில் சட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஒருவரை துணைவேந்தராக நியமித்தது தவறு என்று எல்லா கட்சியினுடைய தலைவர்கள், அதேபோல் பல பொது அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர்கிற முறையில் நானும் அதை கண்டித்து அறிக்கை விட்டிருந்தேன். அறிக்கை விட்டிருந்தது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் ஆளுநர் அவர்களுக்கு இந்த நியமனம் தவறு என்ற அடிப்படையிலே நானே தனிப்பட்ட முறையில் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். ஆகவே அது குறித்து என்னிடத்தில் விளக்கம் தந்தார்கள். அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு நியமிக்கப்பட வேண்டிய துணைவேந்தர்களை பற்றி 3 பேர்கள் முறையாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலு, டேவிட், சாஸ்திரி ஆகிய 3 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அப்படி பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனலிலிருந்து தான் நான் தேர்வு செய்து அவரை நியமித்திருக்கிறேனே தவிர அதில் எந்தவித தவறும் இல்லை என்ற அடிப்படையில் எங்களிடத்தில் அவர் வாதிட்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய சாஸ்திரி அவர்கள் மீது பல புகார்கள் இருக்கிறது, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறது என்று நான் கேட்ட நேரத்தில் அது இருந்தது உண்மைதான். அந்த ஒழுங்கு நடவடிக்கை பற்றி ஒரு குழு அமைக்கப்பட்டு அது விசாரிக்கப்பட்டு அது இல்லை, அவர் எந்தவித தவறும் செய்யவில்லை என்று அந்த நிலையை அடைந்ததற்கு பிறகுத்தான் நான் நியமித்திருக்கிறேன் என்று எங்களிடத்தில் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆக இதற்காகத்தான் உங்களை அழைத்து இந்த பிரச்சனை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்தேன் என்று சொன்னார். அதற்கடுத்து நாங்கள் கவர்னரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம். என்ன கோரிக்கை என்று கேட்டால், மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்த மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்கிற போது, அந்த ஆட்சி அது நிலையான ஆட்சியா, நிலை இல்லாத ஆட்சியா, அது குதிரை பெற ஆட்சியா என்பதெல்லாம் அது வேறு. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அல்லது அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆக நாங்கள் இதை சொல்லி ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில், ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி தனியாக ஆய்வு செய்யலாம், ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு நடத்துவது முறையா? ஆகவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நீங்கள் எங்கெல்லாம் ஆய்வு செல்லுகிறீர்களோ எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கருப்பு கொடி காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் சொன்னோம். உடனே அவர் சொன்னார், நான் ஆய்வு பணியை மேற்கொள்ளலை, சாதாரணமாக ஒவ்வொரு பகுதிக்காக சென்று நான் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கிற காரணத்தால் மாநிலத்தினுடைய அந்த வளர்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சமாதானமான ஒரு செய்தி எங்களிடத்தில் சொன்னார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை இல்லை, ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சியே இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஆய்வு செய்யுங்கள், நாங்கள் அதை குறுக்கிட மாட்டோம். ஆனால் ஆட்சி ஒன்று நடக்கிற போது நீங்கள் எப்படி செல்லலாம் என்று கேட்டோம். அது முறையற்றது, மாநில சுயாட்சிக்கு பந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அண்ணாவினுடைய கனவு, தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக எந்த நிலையிலே சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையிலே நீங்கள் எப்படி செல்லலாம் என்று நாங்கள் அழுத்தமாக கேட்ட நேரத்தில் அவர் மனமிருந்து சொன்னார், சேகலின் சொன்னதை நான் யோசிக்கிறேன், நான் ஆய்வு அதை பரிசீலித்து முடிவெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த சந்திப்பில் நடந்திருக்கக்கூடிய விவாதங்கள். சார், சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் கவர்னர் கொடுத்த பதிலில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறேன். சூரியநாராயண சாட்சி மீது வந்து இல்லை, அவருடைய அவர் ஃபைலெல்லாம் எடுத்து ஆதாரங்கள்லாம் எடுத்து காமிச்சு அந்த பேனலில் எப்படி இருக்குது,
ஏற்கனவே அவர் மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை அதெல்லாம் எப்படி ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது சொல்லியிருக்கிறார். எனவே அதை நாங்கள் அவரிடத்தில் அதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். மீண்டும் என்ன செய்வது என்பதை பற்றி நாங்கள் மீண்டும் பரிசீலிப்போம். கவர்னருடைய இந்த நடவடிக்கை எப்படி இருக்கு? நீங்கள் கவர்னர் எதிர்க்கட்சி தலைவரே வந்து அழைத்து ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டிருக்கிற விஷயத்தை பதிலளித்திருக்கிறார் என்பது நீங்கள் உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்றாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டியதை மாநில சுயாட்சிக்கு உரிய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு அழுத்தமோடு அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமா அதையும் சொல்லிவிட்டு அதாவது அவங்க அபிஷியலாக வரணும், நான் வந்து ஆய்வு மேற்கொள்ளலை, இந்த அரசு தரப்பில்லாத ஒரு தெளிவான அறிக்கை வரணும். வந்ததற்கு பிறகு தான் நாங்கள் அதை பற்றி முடிவு செய்வோம். அந்த மக்களுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்வார் எந்த அளவுக்கு பாதிக்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாங்கள் எதிர்த்து அது குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அது சார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத பட்சத்தில் தமிழக அரசு வந்து அவதூறு வழக்கு தொடர்றதுக்கு முடிவு செய்திருப்பதாக சட்டமன்ற தகவல் வந்திருக்கிறது. நீதிமன்ற அவதூறு வழக்கு இதை வந்து நான் சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் தெளிவாக சொன்னேன். ஆனால் ரொம்ப காலம் கடந்து தான் பொறுத்து வந்து பார்த்து எப்படி மத்திய அரசு வந்து இதை காலம் கடத்திக்கிட்டு இருக்கோம், கூரை ஏமாற்றிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அது மாதிரி ஆட்சியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், எப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களோ அதுவும் அந்த கூட்டத்தை கூட்டம் நாங்கள் தான் சொன்னோம் கூட்டம் சொல்லி நாங்கள் தான் அழுத்தம் கொடுத்தோம். ஆக அந்த கூட்டத்திலேயே அதை சொன்னோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜினாமா எம்எல்ஏ எம்பியெல்லாம் ராஜினாமா செய்யணும் அழுத்தம் கொடுக்கணும் சொன்னோம். அதை கேட்கல, பிரதமர் சந்திக்கும் இல்லை, அதற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு சொன்னோம். வேறு வழி இல்லாமல் கூட்டினாங்க. அந்த கூட்டத்திலேயே நான் என்ன பேசினேன், எம்பிக்கள் மட்டும் இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் சரி, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ போன்ற எம்எல்ஏக்களும் குண்டோடு ராஜினாமா செய்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொன்னோம். அதுவும் செய்யலை. அதற்கு பிறகு இன்னும் ஆறு வாரம் இருக்குது சொல்லிகிட்டே வந்தாங்க. இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் பொறுப்போம் அப்படின்னு கூட துணை முதலமைச்சர் சொன்னார். அப்போ கூட நான் சொன்னேன், இது வந்து அவமதிப்பு வழக்கு, நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றாத மத்திய அரசுக்கு நான் உடனடியாக அவதூறு வழக்கு போடணும்னு சொல்லி சொன்னேன். அப்போவும் அதை கேட்டுக்கல. இப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் இடையில் இருக்குது, நாளை மறுநாள் 29ஆம் தேதி. ஆக இப்போது யார் ஏமாத்துறதுக்காக அவமதி போடுவேன்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. காவிரி விவகாரத்தில் சிறுநீரப்பு போராட்டம் நடத்தப்படும் சொல்லி தீர்மானம் வீட்டுறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வர நேரத்தில் ஆளுநர் குறித்தான சந்திப்பில் இதை பற்றி இதை பேசுவோம். இதை பற்றிலாம் பேசுகிறேன், காவிரி பற்றிலாம் பேசுகிறேன். அதான் சொல்ல, அவருக்கு என்ன அதிகாரமே கிடையாது, மாநில சுயாட்சி அடிப்படையில் அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது தான் தெளிவுபடுத்தி வந்திருக்கோம். அதனால் இதை பற்றிலாம் நாங்கள் பேசுகிறோம். அது வந்து 30ஆம் தேதி அன்னைக்கு எங்களுடைய திமுகவுடைய செயற்குழு கூடுது, அந்த கூட்டத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.